சன்னிருவருமே சீதாராமனின் இருவருமே மறைந்து வாழ்வதற்கு வெட்கமாக இல்லை. உனக்கு தைரியம் இருந்தால் என் முன்னால் வந்து நின்று நேரடியாக யுத்தம் செய். இவ்வளவு அவசரம் தேவையில்லை மாந்தாத்தா. என்னை வென்று இந்திரலோகத்தை கைப்பற்றுவதற்கு முன்னால் பூவியை வென்று முடித்து விட்டு வா. இந்திரா, உனக்கு புத்தி பேதழித்து விட்டது. நீ கூறும் புவியில் இனி நான் செல்வதற்கு இன்னும் எந்த ராஜ்யம் மீதம் உள்ளது? இந்த மாந்தாதாவை எதிர்க்கும் தைரியமும் துணிவும் புவியில் யாருக்கு இருக்கிறது? ஆணவம் உன்னுடைய இரு கண்களையும் மறைத்து விட்டது என்று எண்ணுகிறேன். இல்லை என்றால் லவணாசுரனை பற்றி நீ நிச்சயம் அறிந்திருப்பான். லவணாசுரனா? யார் அந்த லவணாசுரன்? டிக்கெட்டிலும் வெற்றியை கண்டவர், தோல்வி என்பதையே உணராதவர். மதுபுரியை ஆளும் லவணாசுரன். ஆகட்டும், நாளை சூரியோதயத்திற்கு முன்னால் நீ கூறும் லவணாசுரனை ஜெயித்து உன்னை வந்து சந்திக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு உன்னை எந்த சக்தியாலும் காப்பாற்ற இயலாது. வாருங்கள், மதுபுரியை நோக்கி பயணிப்போம். அளவு கடந்த ஆணவம் அழிவின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஓம் ருத்ராய நமஹ, ஓம் நமச்சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் சிவாய நமஹ. அசுரர் தலைவருக்கு வணக்கம். சிவாய நமஹ. மறந்து விட்டாயா? நான் மகேஸ்வரனுக்கு பூஜை செய்யும் வேளையில் என்னை யாரும் நெருங்கக்கூடாது. சொல், எதற்காக இங்கு வந்தாய்? மாந்தாத்தா போர் தொடுத்து வந்திருக்கிறான் மகாராஜா. மூடனே, இந்த தகவலை கூறுவதற்கு ஏன் தயக்கம் உனக்கு? வெகு நாட்களாக எனது புஜங்கள் இரண்டுமே யுத்தம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம்தான் அது நிறைவேறப் போகிறது. என்னை எதிர்த்து போரிட ஒருவனும் என் முன்னே வருவதில்லை. செல், சென்று ஓய்வெடுத்துக்கொள். வருகின்ற மாந்தாத்தாவை எதிர்த்து நிற்க நான் ஒருவனே போதும். உத்தரவு மகாராஜா. தம்முடைய சக்தியின் மீது இவ்வளவு அகங்காரம் கொள்வது நல்லதல்ல அரசே. அந்த மாந்தாத்தா தன்னிடம் உள்ள சேனையை அழைத்துக் கொண்டு இங்கு வருகிறான் என்றால்
அவன் நிச்சயமாக சக்தி கொண்டவனாகத்தான் இருப்பான். என் வெடிகளை பார். இந்த வெடிகளில் உனக்கு பயத்தின் ரேகை தெரிகிறதா? ஒன்று தெரிந்து கொள், எவனிடத்தில் சக்தி இருக்கிறதோ பயமானது அவனை விட்டு பயந்து விலகிவிடும். என்னை வெல்வதற்கு இந்த அகிலத்தில் இன்னும் எவனும் ஜென்மம் எடுக்கவில்லை. என்னோடு யுத்தம் செய்ய எவன் வந்தாலும் சரி, நான் அவனை வென்று காட்டுவேன். வாயிற் கதவை உடை தெரியுங்கள். நெல்லுங்கள். மரணத்தின் வாயிற் கதவை உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். இல்லை லவணாசுரா, படிய போவது யார் என்று தீர்மானிக்க வேண்டியது நான் தான் லவணாசுரா. அதோடு நீ தனியாக வந்துள்ளாய், ஆகையால் உன்னோடு தனித்து போராடுவேன். உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் மாந்தாதா. தனியாக மடிய எண்ணுகிறாயா, இல்லை அனைத்து சேனை வீரர்களோடு இறக்க எண்ணுகிறாயா? முடிவு எதுவாயினும் நீ மடிவது உறுதி. உன் பலத்தின் மீது ஆணவம் கொண்டிருக்கிறாய் லவணாசுரா. நான் இப்பொழுதே உன் ஆணவத்திற்கு முடிவு கட்டுகிறேன் பார். நிறுத்து மாந்தாதா, போதும் நிறுத்து. உனது முடிவானது நெருங்கிவிட்டது.
இவ்வாறாக மாந்தாதா அந்த லவணாசுரனின் தாக்குதலுக்கு இரையானான். இந்த நிகழ்ச்சி லவணாசுரன் செய்த முதல் அராஜகமல்ல சத்ருகனா. இதற்கு முன்பே அவன் அநேக ரிஷிகளையும் முனிவர்களையும் வதம் செய்திருக்கிறான். அநீதியை இழைக்கின்ற லவணாசுரன் எனும் அரக்கன் வாழ வேண்டியவன் அல்ல. அந்த முடிவோடுதான் நான் இங்கு வந்துள்ளேன். நான் அவனை வதம் செய்துவிட்டுத்தான் அயோத்தி செல்வேன். நீ எடுத்திருக்கும் முடிவு சகலவிதத்திலும் உசிதமாகும். ஆனால் அவனை வதம் செய்வதற்கு நீ ஒரு பெரும் யுத்த தந்திரத்தை உருவாக்க வேண்டும். அந்த லவணாசுரனின் கரங்களில் திரிசூலமானது இருக்கின்ற வரையில் அகிலத்தின் எந்த ஒரு சக்தியாலும் அவனை வதைக்க இயலாது. அவன் மடிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழிதான் உள்ளது. நீ அவனோடு போரிடுவதற்காக அவனை நெருங்கும் போது திரிசூலம் அவனிடத்தில் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அதன் அருகிலும் அவன் இருக்கக்கூடாது. அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும்? அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் நடவடிக்கையை முதலில் அறிய வேண்டும். தினமும் அவன் திரிசூலத்திற்கு பூஜை செய்கிறான். அப்பூஜை செய்வதற்கு அவன் அந்த நகரத்திலிருந்து வெளியே வருகின்றான். அச்சமயத்தில் அவனிடத்தில் திரிசூலம் இருக்காது. ஆகையால் அவனுடைய வருகையை எதிர்பார்த்து நகரத்திற்கு வெளியே காத்திரு. சேனாதிபதி மகாராஜா, அந்த ஒற்றனை பிடித்து இழுத்து பாருங்கள். விரைந்து செல்லுங்கள். என்ன செய்வது மகரிஷி? இவன் எதிரியின் ஒற்றனாக இருந்தால் அனைத்தையும் சத்ருவிடம் கூறிவிடுவானே. நமது எண்ணம் நிறைவேறாதா? நீ கவலை கொள்ள தேவையில்லை. என்னிடத்தில் இதற்கும் ஒரு உபாயம் இருக்கிறது. கவலை கொள்ள தேவையில்லை மகாராஜா. லவணாசுரனிடம் ஒற்றன் செல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அகண்ட மண்டலங்களும் சுபங்கள் அடைய செய்பவன், ஸ்வயம்பு சம்பு பிரார்த்திட நலங்களை அருள்பவன், அபூத பூர்வ அற்புதம் அனந்தம் அனந்தம் செய்பவன், பவானியும் அணைந்தவன். நமோஸ்துதே நமோஸ்துதே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மகரிஷி கூறிய ரகசிய வழி இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒற்றன் இதன் வழியாகத்தான் சென்றிருப்பான். நாம் விரைந்து பின்தொடர வேண்டும். திரிசூலம் தாங்கி தரித்தவன், அணங்கை முடியில் தரித்தவன், யம பயம் அகற்றுவான். நமோஸ்துதே நமோஸ்துதே. சுகந்த மணங்கள் நிறைந்தவன், சுச்சந்திரன் தரித்து ஜொலிப்பவன், நீலகண்டனானவன். நமோஸ்துதே நமோஸ்துதே. அக்கா, லவணாசுரன் சக்தி வாய்ந்தவன் என்று கேள்விப்பட்டேன். சக்தி கொண்டவனாக இருப்பதால் தான் அவன் அநியாயங்களையும் செய்துள்ளான் சுமித்ரா. சத்ருக்கணனை பற்றி கவலை கொள்ளாதே. அவனை யுத்தத்திற்கு அனுப்பியது ராமன் அல்லவா? மோதவிருக்கும் இவ்விருவரின் சக்திகளை பற்றியும் நமது ராமன் ஆலோசித்திருப்பான் அல்லவா? மகாராணி, அவர் எங்குள்ளார் என்றும் தெரியவில்லை. இதுவரை யுத்த பூமியில் இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. தைரியமாக இரு சுதகீர்த்தி, நற்செய்தி விரைவில் வந்து சேரும். தாயே. ராமா, சத்ருக்கணனிடமிருந்து தகவல் வந்ததா? தாயே, தாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முடியவில்லையே ராமா. நம்முடைய சுதகீர்த்தியின் முகத்தை பார்த்தாயா? நன்றாக புரிகிறது.
ஆனால் சத்ருகணன் ஒரு மகத்தான காரியத்திற்கு சென்றுள்ளான். தர்ம யுத்தம் நடக்கவிருக்கிறது. நம் அனைவருடைய தைரியம்தான் அவனுக்கு சக்தியாகும். எனக்கு சத்ருகணன் மீது பூரண விசுவாசம் உள்ளது. தாமும் என்னைப் போல் நம்பிக்கையோடு காத்திருங்கள். சீரும் சிறப்பும் அளிப்பவன், சமஸ்த சாரம் கொண்டவன், சர்வசக்தி அருள்பவன், நமோஸ்துதே நமோஸ்துதே. சுகப்பிரதன் சுபப்பிரதன் அவயப்பிரதன் விஜயப்பிரதன் பரப்பிரதன் ஹிமாச்சலன், நமோஸ்துதே நமோஸ்துதே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாராஜா, மகாராஜா, போர் தொடுத்து எதிரிகள் வந்துள்ளனர். யார் அவர்கள்? விரைந்து பதில் சொல். மகாராஜா, எதிரிகள் இங்கு வந்து ஒற்றனை ஒற்றனை ஒற்றனை, யார் உனக்கு இந்த அநீதியை இழைத்தது? யார் என்று கூறு. ஒற்றனே, ஒற்றனே, பதில் கூறு. என் எதிரே வா. உனக்கு எவ்வளவு துணிவிருந்தா என் இருப்பிடத்திற்குள் நுழைந்து என் ஒற்றனையை கொன்றிருப்பார். என் எதிரே வா. வந்தவன் இந்த அசுரனின் எதிரியானவன். ஆனால் வந்தவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் லவணாசுரன் அவனை நிச்சயம் கொன்று விடுவான். வந்தவனுக்கு அந்த முடிவு ஏற்படக்கூடாது. தாம் ஏதாவது செய்ய வேண்டும். வீரர்களே, இவ்விடத்தின் மூளை முடுக்கெல்லாம் தேடுங்கள். யாராவது பிடிபட்டால் அவனை என் எதிரே கொண்டு வந்து நிறுத்துங்கள். எனது கரங்களால் அவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும். செல்லுங்கள். இன்னும் தாமதம் ஏன் லவணாசுரா? என்னப்படியே எங்களுக்கு தண்டனை கொடு. காரணம் உனது ரகசிய ஒற்றனை யாம் தான் கொன்றோம். மூர்க்கர்களே, என்னை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் சாதுக்களாவீர்கள். அவ்வாறு இருக்க அவனை எதைக் கொண்டு வதம் செய்தீர்கள்? எங்களின் யோக வித்தையால் அந்த பானத்தை எமது மாயத்தால் நாங்கள் செலுத்தினோம். உங்களுக்கு எவ்வளவு துணிவிருக்க வேண்டும்? Oh.
இதுதான் இந்த லவணாசுரனின் நியாயம். சேனாதிபதியை காணவில்லை, இந்நேரம் வந்திருக்க வேண்டும் அல்லவா? மகாராஜா நீடோழி வாழ்க. சொல், என்ன தகவல் கொண்டு வந்தாய்? தாமதத்திற்கு காரணம் என்ன? ரகசிய ஒற்றனை கொன்றுவிட்டேன் மகாராஜா. ஒற்றன் லவணாசுரனின் எல்லைக்குள் நுழைந்தவுடன் என் வானத்திற்கு உயிர் நீத்தான். லவணாசுரன் மீது தாக்குதல் நடத்துவோம், நினைவில் கொள்ளுங்கள். நமது வருகை பற்றி அவனுக்கு தெரியக்கூடாது. நாம் இன்று இரவே நதியை கடந்து லவணாசுரனின் இருப்பிடத்தை அடையலாம். திரிசூல பூஜையை நிறைவேற்றிவிட்டு அவன் பொழுது விடிந்தவுடன் வருவான். சரியாக அச்சமயத்தில் நாம் திட்டம் தீட்டியபடியே அவன் மீது தாக்குதல் நடத்தலாம். சேனாதிபதி, இதுவே அந்த நுழைவாயில். இவ்வழியாகத்தான் அவன் வெளியே வருவான். நாம் அவன் வருகின்ற வரையில் இவ்விடத்திலேயே காத்திருக்கலாம். ஆனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நாளை விடிந்து அவன் வெளியே வந்தவுடன் அவன் மீது நாம் தாக்குதல் நடத்த வேண்டும். அக்கவலை தமக்கு வேண்டாம் மகாராஜா. நம்மிடமிருந்து அவனால் தப்பிக்க இயலாது. மனதில் சென்றதை கும், மகனின் பாணம் பாயும். மனதில் சென்றதை கும், பிரசிதாத்து சூலம், ஓம் பிரசிதாத்து சூலம், ஓம் சிவாய நமஹ. ஈஸ்வரா, தம்முடைய கிருபையா வெற்றி பல ஈட்டிவிட்டேன். தம்முடைய ஆசீர்வாதமும் தம்முடைய கிருபையும் என்றென்றும் வேண்டும் பிரபு. இன்று நான் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கப் போகிறேன். யமுனையின் தீரத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் காடு வனாந்தரங்களிலும் ரிஷி முனிவர்கள் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. எவரும் மிஞ்சக்கூடாது. ஒருவேளை எந்த ரிஷி முனிவனாவது உயிரோடு வாழ்ந்து வருகிறான் என்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டால் அதன் பிறகு உங்களில் ஒருவர் உயிரும் உடலில் மிஞ்சாது. உத்தரவு மகாராஜா. ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் சுவாமி? தாம் ஏன் இந்த உத்தரவை அவர்களுக்கு வழங்கினீர்கள்? எந்த தவறும் செய்யாத முனிவர்களை அநியாயமாக கொண்டு சாபத்தை பெறுகிறீர்கள். இவ்வாறு பேசுவதற்கு உனக்கு வெட்கம் தோன்றவில்லையா? மகாராணி, விஸ்வேஸ்வரன் சக்தியை பூரணமாக பெற்றவன் நான். அவருடைய சக்தியால் வெற்றி மேல் வெற்றி கண்டு வாகை சூடினேன்.
என்னை இனிமேல் இந்த பூமியில் வாழும் ஒருவரால் கூட வெல்வதற்கு இயலாது, வெல்ல முடியாது. பூஜையை முடித்துவிட்டு லவணாசுரன் எப்போதோ வெளியே வந்திருக்க வேண்டும் அல்லவா? உன் முடிவானது நெருங்கிவிட்டது. ஒருவேளை முன்னால் என்றால் என்னுடன் போர் புரிந்து பார். தசரதருடைய நந்தனான அயோத்தியின் அரசர் ஸ்ரீராமரின் இளவல் சத்ருகணன் இப்போது உன்னை யுத்தத்திற்கு அழைக்கிறேன். தசரத மைந்தன் சத்ருகணன், ஒரு வீரன் என்பவன் கோழைகளுடன் இங்கு வந்து யுத்தத்திற்கு அறைகூவலிட மாட்டான். நீ உனது தந்தையின் பெருமைக்கு கலங்கத்தை ஏற்படுத்திவிட்டார். சாது ரிஷிகளை நீ வதைக்கிறாயே, அந்த செயலுக்கு பெயர்தான் கோழைத்தனம் என்பதை நீ அறிவாயா? அந்த ஈஸ்வரனின் திரிசூல சக்தியை நீ துஷ்பிரயோகம் செய்கிறாயே, அதற்கு பெயர் கோழைத்தனம் இல்லையா? சத்ருக்னா, நீ உன்னை வீரன் என்று நிரூபிப்பதற்கு இங்கு வந்துள்ளாய். ஆனால் ஒன்றை மறந்து பேசுகிறாய். ஒரு வீரர் நிராயுத பாணியான எதிரியோடு போர் புரிய மாட்டான். வருகிறேன், யுத்தத்தை உன் வீரத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனது அஸ்திரங்களை எடுத்து வருகிறேன் என்று கூறி அரண்மனைக்குள் சென்று மறைந்து கொள்ள நீ திட்டம் தீட்டி விட்டாயா? உன்னுடைய அறைகூவலை நான் ஏற்கிறேன் சத்ருகணா. வெற்றியை பெறுவதற்கு நீ வரவில்லை, என்னோடு யுத்தம் செய்து நீ உனது இன்னுயிரை விடுவதற்காக இங்கு வந்திருக்கிறாய். சத்ருகணா, Thank you.
சத்ருக்னா, நீ லவணாசுரன் எனும் அரக்கனை அழித்து ஒரு மாபெரும் சாதனை செய்துள்ளாய். உன்னுடைய கீர்த்தி யுக யுகங்களுக்கு நிலைத்து நிற்கும். என்னுடைய ஆசீர்வாதமும் என்றென்றும் உனக்கு துணை நிற்கும். மகாராஜா, ரிஷி முனிவர்களை எல்லாம் விடுதலை செய்து விட்டேன். அதோடு லவணாசுரனின் அசுரர்களை தப்பியோடி அரக்கர்களையும் சிறைப்பிடித்தாகிவிட்டது. அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் ஆணையிட வேண்டும். அனைவரையும் காராகிரகத்தில் அடைத்து வையுங்கள். சேனாதிபதி, லவணாசுரனின் பிடியிலிருந்து அனைவரையும் காப்பாற்றி விட்டதாக அயோத்திக்கு செய்தி அனுப்புங்கள். சத்ருக்கணனிடமிருந்து இன்னும் எந்த செய்தியும் வரவில்லை. ராமா, உடனே தூதுவனை அனுப்புவாயாக. தாயே, சத்ருக்கணன் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவன் மீது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் போருக்கு அனுப்பியிருப்பேனா? ராமண்ணா, ராமண்ணா, அண்ணா, மதுபூரியிலிருந்து செய்தி வந்துள்ளது. சத்ருகணன் லவணாசுரனை கொன்று விட்டான். என்ன? லக்ஷ்மணா, இப்போது சத்ருகணன் எங்கே? மதுபுரியின் அரியணையில் அவன் இப்போது வீற்றிருப்பதாக நான் அறிந்தேன் அண்ணா. லவணாசுரனை நமது சத்ருகணன் வென்று இப்போது அரசனாகிவிட்டான். என் இதயத்தில் இப்போது நிம்மதி ஏற்பட்டு விட்டது. சுதகீர்த்தியின் கவலையும் விலகிவிட்டது. லக்ஷ்மணா, சத்ருக்னன் அயோத்திக்கு எப்போது வருவான்? அங்குள்ள ராஜ்ய காரியங்களை அவன் கவனிக்க வேண்டும். லக்ஷ்மணா, சத்ருக்னன் அயோத்திக்கு திரும்பும் வேளையில் இங்கு விழாக்கோலம் பூண்டிருக்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா, தாங்கள் உத்தரவு தாருங்கள்.
ஆயுஷ்மான் பவ. மதுபுரியை வென்ற சத்ருகணன் அவர்கள், மதுபுரியை வென்ற சத்ருகணன் அவர்கள். இன்றைய நாள் அசத்தியத்தை சத்தியம் என்ற நாளாகும், பாவத்தை புண்ணியம் என்ற நாளாகும், அநீதியை நீதி வென்ற நாளாகும். இன்று இந்த மதுபுரியில் தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து இந்த மதுபுரியில் அனைவரும் பயமற்று வாழலாம். மதுபுரியை வென்ற சத்ருகணன் அவர்கள். தங்களுக்கு யார் கூறினார்கள்? அயோத்தியின் தூதன் தான். இவ்வழியாகத்தான் அவர் சென்றார். அப்போதே கூறினேன் அல்லவா, தங்கள் சித்தப்பா மாபெரும் வீரன் ஆவார். அம்மா, வீரத்தில் எங்களுக்கு அவர் இணையானவரா? ஆம் தாயே, நாங்களும் அரக்கர்களை வதம் செய்திருக்கிறோம் அல்லவா. நாங்கள் எப்போது யுத்தத்திற்கு செல்வோம்? இருவரும் வளர்ந்து பெரியவர்களான பிறகு, யுத்த கலையினை இருவரும் நன்கு கற்ற பிறகு. ஆம் குழந்தைகளே, நீடூழி வாழ வேண்டும். யுத்தம் செய்வதற்கு நல்ல பயிற்சி தேவை. செல்லுங்கள், சென்று பயிற்சியில் ஈடுபடுங்கள். ஆகட்டும் குருதேவா. குருதேவா, இன்றைய நாளானது ஆனந்தமாக கொண்டாட வேண்டிய நாள். சத்ருகணன் லவணாசுரனை வதம் செய்து ரகுகுலத்தின் பெருமையை நிலைநாட்டிவிட்டான். நடந்தவை அனைத்திற்கும் ராமனின் ஆசீர்வாதமும் உன் ஆசீர்வாதமும் தான் காரணம். என்னுடைய ஆசீர்வாதமானது எப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கின்றது. இன்று என்னுடைய சுவாமி ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பார்.